நம்ம சிவாஸ் மாச சமையல்ல கருணக்கிழங்கு துவையல் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி கருணக்கிழங்கு பொரியல், கருணக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் பண்ணியிருப்போம். இந்த கருணக்கிழங்குல கருணை 65 போட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க. நம்ம இந்த கருணக்கிழங்கு வீட்டில் செய்தாங்க அப்படின்னாக்கா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஏன்னாக்கா இந்த கருணக்கிழங்கு செய்யறதுக்கு ரொம்பவும் வந்து கஷ்டம், இவ்வளோ வேஸ்டேஜ் போகும். அந்த தோல் நீக்கி அதனுடைய அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம செய்யும்பொழுதே அந்த கையில் வந்து அது பட்டுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் எரிச்சலாகும், கை நம்ம நம்ம நம்மன்னு எரியும். அதனால் கூழ்மான வரைக்கும் வீட்டில் கருணக்கிழங்கு செய்தாங்க அப்படின்னாக்கா வீண் பண்ணாமல் சாப்பிடுங்க. அந்த கருணக்கிழங்கு செய்கிறது அவ்வளவும் கஷ்டம். இப்போ நம்ம கருணை 65 போட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க. இந்த கட் பண்ண கருணக்கிழங்க ஒரு குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் வந்த பிறகு இறக்கி வச்சு மசாலாலாம் கலந்து அதில் புளி தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த சாப்பிடும்பொழுது நாக்குலையும் தொண்டை பகுதியிலையும் நம்ம நம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த புளி தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு எரிச்சல் ஏற்படாதுங்க. அதனால் புளி தண்ணியில் கரைசல் பண்ணி அந்த மசாலாலாம் அதிலேயே ஊற வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறின பிறகு எடுத்து நம்ம கருணை 65 போட்டு சாப்பிட்லாங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு விசில் கொடுத்து இறக்கி வச்சுக்கலாங்க. இறக்கி வச்சுட்டு மசாலா கலந்துக்கலாம். குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்குறோங்க. ஒரு அரை வேக்காடு அளவுக்கு நல்ல பதமாக வெந்திருக்கு. என்ன பண்ணுறோம், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு கலந்துக்கலாங்க. அது வேக வைக்கும்பொழுது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு கலந்துக்கலாம் போதும். நம்ம சக்தி சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் சக்தி மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ரெண்டுத்தையும் வந்து இந்த புளி கரைசல்லையே வந்து நம்ம கரைச்சிக்குவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த புளி கரைசல் மசாலா கலந்த இந்த கரைசலில் இந்த கருணக்கிழங்கு ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கும் மேலாக இந்த கரைசலில் ஊறிட்டு இருக்கும்பொழுது அதுக்கு பிறகு நம்ம அரிசி மாவு கொஞ்சம் கார்ன் மாவு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் பக்கோடாவுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி பக்கோடா போட்டு எடுத்துக்கலாங்க. சிக்கன் 65 எப்படி விரும்பி அந்த நான்வெஜ் பிரியர்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் அதே சுவையில் இந்த கருணை 65 போட்டு கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அந்த கருணை 65 போடுறதுக்கு அந்த மசாலாவில் கருணைக்கிழங்கு பீஸ் பீஸாக கட் பண்ணி ஊறின்னு இருக்குங்க. மசாலாவில் ஊறின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு போட்டுக்கிட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு அந்த ஊறிட்டு இருக்கிற அந்த கருணை கிழங்கு அந்த பீசஸ் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. சோள மாவையும் அரிசி மாவையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா அதை கரைச்சிக்கிட்டா தான் நமக்கு அந்த ஊறிட்டு இருக்கிற அந்த கருணைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே இந்த அரிசி மாவு சோள மாவில் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியும். நல்லா கொஞ்சம் இன்னும் கூட தண்ணி விட்டுங்க. இப்போ இந்த ஊறிட்டு இருக்கிற அந்த கருணைக்கிழங்கு பீசஸ் எல்லாமே எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க.
மாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துடலாங்க. நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சு சாப்பாடு சாப்பிடலாங்க. நம்ம சிவாஸ் மாஸ் சமையல்ல சூப்பராக அருமையாக கருணி 65 ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க ஒரு மொறு மொறுனு சூப்பராக இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் வாழைத்தண்டு கூட்டுங்க. இந்த வாழைத்தண்டு கூட்டுக்கும் இந்த கருணி 65க்கும் அருமையாக இருக்கும். பாருங்க இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக அருமையான சுவையில் நம்ம கருணை 65 போட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணலாமே. கருணை 65 அருமையாக இருக்கு. பாருங்க மேலும் சோகமாக